ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைய வானிலை அறிக்கை: அக்டோபரில் 43% மழை குறைவாக உள்ளது என்றும், இன்றும் நாளையும் பரவலாக மழை பெய்யும் எனவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அக்டோபர் மாதத்தில் வழக்கத்தை விட 43% மழை குறைவாக பெய்துள்ளது என வானிலை ஆய்வு மைய தென்மண்டல தலைவர் எஸ் பாலச்சந்திரன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சென்னையில் நேற்று அவர் செய்தியாளர்களிடம் பேசும்போது, தமிழகம், புதுச்சேரி, காரைக்காலில் வழக்கத்தை விட அக்டோபர் மாதத்தில் வடகிழக்கு பருவமழை 43% குறைவாக பெய்துள்ளது. இந்த காலகட்டத்தில் வழக்கமாக 171 மில்லிமீட்டர் மழை பெய்யும் நிலையில் தற்போது 98 மில்லிமீட்டர் மட்டுமே பெய்துள்ளது. கடந்த 123 ஆண்டுகளில் இது 9வது முறையாக குறைவான அளவாக பதிவாகியுள்ளது என்று கூறியுள்ளார். இதில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் மிக அதிக அளவு மழை பெய்துள்ளது. 6 மாவட்டங்களில் இயல்பு நிலையை ஒட்டியும், 16 மாவட்டங்களில் இயல்பை விட குறைவாகவும், 17 மாவட்டங்களில் இயல்பை விட மிக குறைவாகவும் மழை பெய்துள்ளது. வடகிழக்கு பருவமழைக்கான அழுத்தமான காரணிகளான காற்றழுத்த தாழ்வு பகுதி, தாழ்வு மண்டலம் போன்றவை இல்லை. கிழக்கு அலைகள் மட்டுமே நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன. எனவே மழை விட்டுவிட்டு பெய்யும் நிலையே இருக்கும் என்றும் கூறியுள்ளார். தற்போது தமிழக கடற்கரை ஒட்டியுள்ள பகுதிகளில் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக இன்றும் நாளையும் தமிழகம், புதுவை, காரைக்கால் பகுதிகளில் பெரும்பாலான இடங்களில் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் கூறியுள்ளார். சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், நகரின் ஒரு சில பகுதியில் இடிமின்னல் கூடிய லேசான அல்லது மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும், அதிகபட்ச வெப்பநிலை 89.6 முதல் 91.4 ஃபாரன்ஹீட்டை ஒட்டியிருக்கும் என்றும், குறைந்தபட்ச வெப்பநிலை 75 டிகிரி ஃபாரன்ஹீட்டாக இருக்கக்கூடும் என்றும் தெரிவித்துள்ளார். தொடர்ந்து இது போன்ற செய்திகளுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.